25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் அன்று உங்கள் சபையில் நடக்கும் கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சிகள், உங்கள் சபையில் நடைபெறும் சிறப்பு கேரல் பாடல்கள், தேவ செய்திகள், சிறப்பு நிகழ்ச்சிகளை ஒளிபரப்ப விரும்பினால் உடனே எங்களை தொடர்பு கொள்ளவும். தொடர்புக்கு 9841428456 9841428456 மணியாய் மானிட அவதாரம், உன்னை மீட்டிடும் பரிகாரம், பெரும் பனி நிலை கடும் குளிரி நிலை, அவர் தவழ்ந்திட்ட அந்நேரம், இயேசு தவழ்ந்திட்ட அந்நேரம், ஆடு மேய்த்திடும் அன்பு மேய்ப்பரே அருள்மொழி கேட்டிடுவீ, ஆயர் குலத்திலே மாட்டு தொழுவிலே அவர் முகம் தேடிடுவீ, ஆடு மேய்த்திடும் அன்பு மேய்ப்பரே அருள்மொழி கேட்டிடுவீ, ஆயர் குலத்திலே மாட்டு தொழுவிலே அவர் முகம் தேடிடுவே. நீங்க பயப்பட தேவையில்ல, அங்கு ஆபத்து ஏதும் இல்ல, நீங்க பயப்பட தேவையில்ல, அங்கு ஆபத்து ஏதும் இல்ல, மன்னாதி மன்னன் மாணிக்க மணியாய் மானிட அவதாரம், உன்னை மீட்டிடும் பரிகாரம், பெரும் பனி நிலை கடும் குளிரி நிலை, அவர் தவழ்ந்திட்ட அந்நேரம், இயேசு தவழ்ந்திட்ட அந்நேரம், கந்தை துணியினில் கர்த்தரே சுவை சுற்றிய காண்பீர்கள், மேன்மையை வெறுத்து தாழ்மையின் உருவினில் தவழ்ந்திட காண்பீர்கள், கந்தை துணியினில் கர்த்தரே சுவை சுற்றிய காண்பீர்கள், மேன்மையை வெறுத்து தாழ்மையின் உருவினில் தவழ்ந்திட காண்பீர்கள், அங்கு கட்டில்கள் ஏதும் இல்ல, நல்ல தொட்டிலும் போடவில்லை, அங்கு கட்டில்கள் ஏதும் இல்ல, நல்ல தொட்டிலும் போடவில்லை, மன்னாதி மன்னன் மாணிக்க மணியாய் மானிட அவதாரம், உன்னை மீட்டிடும் பரிகாரம், பெரும் பனி நிலை கடும் குளிரி நிலை, அவர் தவழ்ந்திட்ட அந்நேரம், இயேசு தவழ்ந்திட்ட அந்நேரம். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசுவின் மகிமையின் சுவிசேஷ பேரொளி என்கிற இந்த நிகழ்ச்சியை காண்கிற யாவரையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக. இந்த டிசம்பர் மாதம் பிறந்து விட்டாலே கிறிஸ்து இயேசுவின் பிறப்பை குறித்து மகிழ்ச்சியோடு கொண்டாடும்படியாக உலகம் முழுவதும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான சந்தர்ப்பத்தில் இந்த மாதம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு ஒரு மேலான நோக்கங்கள் உண்டு. இன்றைக்கும் கூட இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த ஒரு சிறிய செய்தியை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். இயேசு கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்பதாகவே சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்த தீர்க்கதரிசியாகிய இயேசை அவர்கள் அவருடைய பிறப்பை குறித்து, அவர் இந்த பூமியில் வாழும்போது செய்கிற அதிசயங்களை குறித்து, அவர் இந்த உலகத்திலே அவர் சுற்றி நடமாடி திரிகிற நாட்களிலே அவர் செய்து வந்த எண்ணுக்கடங்காத அற்புதங்களை குறித்து அவர் தமது தீர்க்க தரிசனத்திலே முன்னறிவித்திருக்கிறார். அவருடைய பிறப்பை குறித்து அநேக சிஷ்டாந்தங்களை அவர் தீர்க்க தரிசனத்தின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அதில் ஒரு வேத வாக்கியத்தை உங்கள் மத்தியிலே வைத்து இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். எசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 25வது அதிகாரம் 9வது வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்குது, இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை இரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய இரட்சிப்பினால் கழிகூர்ந்து மகிழுவோம் என்கிறார். உலகத்திலே மனுஷர்கள் எத்தனையோ விதத்தில் தாங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் நடக்க காத்திருக்கும் போது, இந்த இஸ்ரவேல் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற யூதர்கள் தங்களை ரட்சிப்பதற்காக, தங்களை மீட்டுக் கொள்வதற்காக இரட்சகர் பிறக்க வேண்டும் என்றும், தங்கள் ராஜாவாகிய மேசியா இந்த பூமியிலே
தோன்ற வேண்டும் என்றும் தேவாதி தேவனுடைய குமாரன் வெளிப்பட வேண்டும் என்றும் அவர்கள் காத்திருந்தார்கள். அதை குறித்து தானே இந்த தீர்க்கன் சொல்கிறார், இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார். ஆக இரட்சகருக்காக காத்திருந்தது நடந்து விட்டது என்று சொல்லி அவர் தீர்க்க தரிசனத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து பிறந்தபோது காத்திருந்த மூன்று பேருடைய வாழ்க்கையை உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக ஏசையா புஸ்தகத்தில் 7:14 சொல்கிறது, இது ஒரு கன்னியை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். அப்படியானால் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். ஆக ஒரு கன்னிகை கற்பவதியாவது பெரிய காரியமா? ஒரு விவாகம் நடந்துவிட்டால் கன்னி மனைவியாக்கப்பட்டு ஒரு பிள்ளையை பெறுவாள். ஆனால் எங்கள் விசேஷமாய் சொல்லப்பட்ட காரியம் என்ன, ஒரு கன்னிகை கற்பவதியாவாள். அப்படியானால் கன்னிகை கற்பவதியாவதற்கு ஒரு புருஷனுடைய உணர்வோடு ஐக்கியம் தேவை. அப்படிப்பட்ட நிலை இல்லாதபடி ஒரு கற்பம் பூமியிலே அல்லது கற்பத்திலே உருவாக முடியாது. இங்கே விசேஷத்த விதமாக இந்த தீர்க்கதரிசன் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், ஒரு கன்னிகை கற்பவதியாவாள், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அந்த காலம் நிறைவேறி வந்தபோது தேவன் ஸ்திரீயினிடத்தில் பிறந்து வருவதற்கு அவர் ஒரு பெண்ணை தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டு அந்த நாட்களிலே தன்னுடைய கற்பத்திலே மேசியா அல்லது கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்று காத்திருந்த எண்ணுக்கடங்காத கன்னிகைகளிலே ஒரு பெண்ணை கற்று தெரிந்து கொள்கிறாள். அவளுடைய பெயர் மரியாள். அவளிடத்தில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த வாழ்த்துதலை கேட்ட மரியாள் அதிர்ச்சி அடைந்து என்ன என்று தேவதூதனை நோக்கி பார்க்கும்போது, நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்கிறார். அப்படியானால் அவள் அதிர்ச்சி அடைகிறாள். நான் எப்படி புருஷனை அறியாதவளாய் இருக்கும்போது நான் கற்பம் அடைய முடியும் என்று அந்த தேவதூதனை பார்த்து கேட்கும்போது தேவதூதன் சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார், ஆகவே உன்னிடத்திலே பிறக்கும், அது பரிசுத்த பிள்ளை என்று சொல்லி தம்முடைய தேவ திட்டத்தை அவளுக்கு முன்பதாக வைத்தபோது அவளுடைய சந்தேகம் நிவர்த்தியாக்கப்பட்டு அந்த நாட்களிலே காத்திருந்த கன்னிகைகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி அவளை குறித்து வாழ்த்துதல் சொல்லி அவளை ஆசீர்வதிக்கிறார். ஆக அவள் சொல்கிறார், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள் என்று சொல்லி தேவனுடைய சித்தத்துக்கு அவள் ஒப்பு கொடுத்த போது காலங்கள் நிறைவேறி வந்த நாட்களிலே அவள் கற்பவதி என்பதை உறுதி செய்வதற்காக எலிசபெத்தின் இடத்திலே போகிறாள். ஆக அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, காத்திருந்த கன்னிகைகளுக்குள்ளே கிருபை பெற்ற ஒரு பெண்ணை கத்த தெரிந்து கொண்டு அவள் கன்னியாக இருந்தபடினாலே இந்த ஏசையா தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறும்படி அவள் கற்பவதியாக காட்சி தருகிறாள். அந்த கற்பத்திலிருந்து பிறக்கக்கூடிய பிள்ளை பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவள் அவ்விதமாய் தன்னுடைய முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் இடமில்லாதபடியினாலே முன்னணியிலே கிடத்தினாள் என்று வேதம் சொல்கிறது. அன்பு தேவனுடைய மக்களே, இன்றைக்கு நாம் இதன் மூலமாய் அறிந்து கொள்வது என்னவென்றால், தேவன் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு அன்றைக்கு அநேகர் காத்திருந்தார்கள். அவர் பிறந்தபோது மேய்ப்பர்கள் வயல்வெளிகளிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். காத்து கொண்டிருந்த அந்த மேய்ப்பர்களுக்கு மத்தியிலே தேவதூதன் தோன்றி அவர்களை பார்த்து சொல்கிறார், இதோ சகல ஜனங்களுக்கும்
சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படியானால் அந்த நற்செய்தியினுடைய விசேஷம் என்ன என்று பார்க்கும்போது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அந்த பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இது உங்களுக்கு அடையாளமாக இருக்கும் என்று பரலோக ராஜ்யத்திலிருந்து தோன்றின ஒரு தேவதூதருடைய திரள் கூட்டம் அவர்களுக்கு அந்த நற்செய்தியை அறிவிக்கிறது. இந்த செய்தியை கேட்ட அன்றைக்கு இருந்த மேய்ப்பர்கள் தீவிரமாக அந்த குழந்தையை பார்க்கும்படி போகிறார்கள். அந்த குழந்தையை பார்க்கிறார்கள். தேவதூதன் சொன்னப்பட்டபடியே இந்த குழந்தை இருக்கிறது. இந்த குழந்தையை குறித்து அவர்கள் அறிந்து கொண்டது என்ன? இஸ்ரவேலர்கள் தங்கள் ரட்சிப்பு வரும் என்று காத்திருந்தார்கள். அந்த ரட்சிப்பு எப்படி வந்திருக்கிறது? அன்றைக்கு பெத்லகேமிலே பிறந்திருக்கிற இயேசு என்கிற பாலகன் மூலமாய். இயேசு என்கிற பெயருக்கு என்ன அர்த்தம்? அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர். மூன்றாவதான ஒரு காரியத்தை பார்க்கும்போது, சிமியோன் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன், அவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறப்பதற்கு முன்பதாக அவனுக்கு தேவனாலே அறிவிக்கப்பட்டு அவன் காத்திருந்தார். அவன் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்த சிமியோன். லூக்கா 2:25 சொல்கிறது. அவர் அவரை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் என்ன? இவர் புறஜாதிகளுக்கு ஒளியாக, இஸ்ரவேலின் மகிமையாக, சகல ஜனங்களுக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி தேவாலயத்திற்கு எடுத்து கொண்டு வரப்பட்ட இயேசுவாகிய பிள்ளையை தன் கைகளிலே ஏந்தி சிமியோன் வாக்கு கொடுக்கிறான். அப்படியானால் இஸ்ரவேலுக்கு ஆறுதல் என்று சொல்லும்படியாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அவன் தீர்க்க தரிசனமாக கேள்விப்பட்டபடியே அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் யார் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வருகிறார்களோ அவர்களோடு தேவன் இருக்கிறார் இம்மானுவேலராக. யார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாரோ அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். யார் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வருகிறார்களோ அவர்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தை கொடுக்கிறார். ஆகவே இந்த இயேசுவின் பிறப்பு உங்களுக்கு இவ்விதமான ஆசீர்வாதங்களை கொடுப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் இந்த தொலைக்காட்சி மூலமாய் தேவனுடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அந்த குடும்பங்களுக்கு ஒரு தெய்வீக சமாதானமும் ரட்சிப்பும் தெய்வீக சுகமும் கிடைக்கும்படியாய் இந்த நிகழ்ச்சி மூலமாக அந்த வார்த்தை நிமித்தமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் பேர் பேராக, குடும்பம் குடும்பமாக இயேசு கிறிஸ்து தாமே அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை எல்லா வகையிலையும் நீர் தாமே உம்முடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் மூடிக்கொண்டு நீர் உம்முடைய வருகை வரைக்கும் அவர்களை பாதுகாத்து பரலோகத்தின் பிள்ளையாக தெய்வீக சமாதானத்தை கொடுத்து ஆளுகை செய்ய முடியாது. உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எந்தெந்த சூழ்நிலையிலே, எந்தெந்த இயக்கத்தோடு, எந்தெந்த பாரத்தோடு இந்த டிவி நிகழ்ச்சியை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்களோ அந்தந்த விதமான அதிகாரங்களை ஆசீர்வதித்து தேவனுடைய மகிமையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாய். தேவகுமாரனாக இயேசுவின் நாமத்தில் வேண்டி வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். எங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 7:00 முதல் 8:30 வரை ஆங்கில ஆராதனையும், 9:00 முதல் 12:00 வரை தமிழ் ஆராதனையும், மாலை 7:30 முதல் 9:00 வரை தெலுங்கு மற்றும் தமிழ் ஆராதனை நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமை தோறும் பகல் 11:00 உபவாச ஜபம் நடைபெறுகிறது. நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் ஜே ஜோதி பிரகாசம், புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருச்சபை, ராஜீவ்காந்தி சாலை, புனித தோமா தெரு, ஏகாட்டூர், சென்னை 6001